ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் டைம் வந்து ஒரு 8:00 ஆகுது. சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்ம வந்து ரூமில் இருக்க விண்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து எப்போதும் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே போட்டுருவோம். மீன் தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே 2 மீன் தாங்க இருக்குது. போன வாரம் வந்து ஒரு 4 மீன் வந்து வாங்கி போட்டது, 4 வந்து ஒன்று ஒன்றா வந்து இறந்து போச்சு. இப்போ வந்து 2 தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த ஹோல் வழியாக தான் நாங்கள் வந்து ஃபுட் ஏதாவது போடணும் அப்படின்னா வந்து ஃபுட்டு வந்து போடுறது. ஃபுட்டு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பசங்கள் 2 தான் வந்து போடுவாங்க. நாங்கள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தான் போடுறது எப்போதுமே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே மூடி போட்டிருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபிஷ் டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதில் வந்து ஏர் வந்து உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், நம்ம வந்து ஃபுட்டு போடவும் மீன் வந்து வேக வேகமாக வந்து 2 எடுத்து சாப்பிட்டுட்ருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்க சோஃபா தாங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் தாங்க செஞ்சாங்க. இந்த சோஃபா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருந்தது. இடையில தான் பார்த்தீங்க அப்படின்னா பாய் தலஹாணி வைக்கிறதுக்கு எந்த இடத்துல வச்சாலுமே வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ரெடி பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாய் தலஹாணி எல்லாமே வந்து உள்ளேயே செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது. நமக்கு வந்து பாய் தலஹாணி வந்து வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை. அடுத்து வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி வேற போடணுங்க. சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து டிஃபன் வந்து கலந்து லேட் ஆகிடும் காலையில் பண்ணுறதுக்கு. துணி நம்ம வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி வந்து நாங்கள் வீட்டில் அங்கே சார்ட் ஓட்டியிருக்கோம், அதில் எழுதியிருக்கிற மாதிரி வந்து அந்த கட்டம் கட்டமாக போட்டு அந்த மாதிரி ஏபிசிடி எழுதிட்டுருக்கான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வீடுமே நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டு விட்டுறலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து வாஷிங் மிஷினில் தண்ணி திருப்பி விட்டுட்டேன். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் தாங்க. இப்போ நம்ம வந்து துணியும் போட்டு விட்டுறலாம். இதில் நான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அழுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா துணியில் ரொம்பவே சூப்பராக போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்மெல்லுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கம்ஃபர்ட் அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த லிக்விடு. இப்போ நான் வந்து துணியுமே துவச்சி முடிச்சுட்டு ட்ரையர்லேயுமே போட்டு விட்டுருக்கேங்க. இந்த கேப்பில் இடையில பசங்க 2 வந்து பாலுமே வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க படுத்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு வந்து கிச்சன் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிச்சனில் உள்ள விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு வெளிச்சம் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆப்பம் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக அவல் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 பண்ணுறது அப்படின்றதுனால நான் வந்து அவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இட்லி மாவில் தாங்க பண்ண போகிறேன், அதனால் வந்து அவல் சேர்த்து பண்ணுறேன். அவல் பாருங்கள், நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக தெளித்து ஊற வச்சோம் அப்படின்னா போதும், ஒரு 5 நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உப்பு போடாமல் தாங்க கரைச்சி வச்சுருக்கேன்.
அதனால் நம்ம வந்து வேறொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து கொஞ்சமாக மாவு இட்லி மாவு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு அவலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து, மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு வந்து அவல் தெரியவே கூடாதுங்க, அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இட்லி மாவோட அரைச்ச அவல் பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாங்க. பாருங்கள், இட்லி மாவில் வந்து நான் வந்து அந்த ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டேன். வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய், பாருங்கள், நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் உடச்சி இந்த தேங்காய் தண்ணியை வந்து நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தேங்காய் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் வந்து இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. மாவில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கல அப்படின்றதுனால நான் ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்த்துடாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் தண்ணி ஊற்றி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து அரைமுறி தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நான் இந்த மெத்தடில் எடுப்பேங்க. அப்புறம் வந்து சுடுதண்ணி ஊற்றியுமே வந்து தேங்காய் பால் எடுத்துப்பேன். ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும், நமக்கு வந்து திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 டைம் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க. பசங்களுக்குமே வந்து தேங்காய் பால் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து டம்ளரில் ஊற்றி கொடுத்தா நல்லா குடிக்கவும் செய்வாங்க. ரொம்பவே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஆப்பத்துக்குன்னு நம்ம வந்து தனியாக வந்து ஊற வச்சு அரைக்காமல் இட்லி மாவுலே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் மிச்சமாகும். பாருங்கள், இப்போ நம்மளோட தேங்காய் பாலும் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட தேங்காய் பழமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. அதே போல் தேங்காய் பாலுமே வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆப்பம் அப்படின்றப்ப நமக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுகர் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சுகர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு பாருங்கள், ஸ்டவ்வில் வந்து ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆகவும் நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேங்க. அப்போ வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ நம்ம வந்து சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு. அவல் வந்து ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்பத்தை பொறுத்தவரை நம்ம கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து செட் ஆகாதுங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அவல் வந்து ஜாஸ்தி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவல் சேர்த்துக்கலாம்.
இது பார்த்திங்க அப்படின்னா இட்லி மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு ஆட்டி ஆப்பம் சுட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நம்ம ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவுலையும் வந்து ஆப்பம் சுட்டெடுத்துக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஆப்பம் தேங்காய் பால் வந்து ஊற்றி எடுத்துருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பம் இந்த மெத்தடில். பாருங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆப்பம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பசங்களுக்குமே வந்து ஆப்பம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாத்திரம் கடந்ததுங்க, பாத்திரம் வந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கு மதியானம் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் எதுவும் எடுக்கலை, ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணுறேன். ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க அப்படின்றதுனால எங்களுக்கு மட்டுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க. இதோட இந்த விளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.